முக்கியமான அந்த திறவுகள் வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான வார்த்தை நாம் தேவனோடு இருக்க வேண்டும், தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், நாம் தேவனோடு இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த உறவும் அந்த ஐக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு முக்கியத்துவம். நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே, கூடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் அத்தியாயம் 1. கர்த்தருடைய தாசனாய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாய் நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, இந்த சம்பவம் எண்ணாகமத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்குது, உபாகமத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ யோசுவாவில் ஆரம்பிக்கும் போது நூனின் குமாரனாய் யோசுவாவை நோக்கி, அப்போ உபாகமம் முடியும் போதே ஆண்டவர் இதே வார்த்தைகளை நூனின் குமாரனுக்கு ஆகிய யோசுவாவுக்கு மோசே இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறதையும் பார்க்குறோம். மறித்த பின்பு கர்த்தர் பேசுகிறார் நேரடியாக, அதாவது தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு மோசேயின் மூலமாக அங்கீகாரம் கிடைத்திருந்தாலும் தேவன் நேரடியாக யோசுவாவோடு. நாம் சில நேரங்களில் நம்ம நடத்தின ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் அழைப்பை நம்ம தீர்க்க தரிசனமாக பெற்றிருக்கலாம். நமக்கு மூத்த ஊழியர்கள் மூலமாக நாம் அங்கீகாரம், மனித அங்கீகாரம் ஜனங்களுடைய சமுதாய அங்கீகாரத்தை வாங்கியிருந்திருக்கலாம். ஆனாலும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய லீடருக்கு, ஆமாம், ஒரு பெரிய நம்ம தேவனுக்கான கிரியை செய்கிறவர்களாய் மாற நாம் மனுஷனுடைய அங்கீகாரம் நமக்கு தேவை, அதே சமயம் தேவனுடையதான அங்கீகாரம் நமக்கு தேவை. மனுஷனுடையதான அழைப்பை, தேவன் தந்த அழைப்பை ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்களா, அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். தேவன் அங்கீகரித்தவர்களை ஊழியக்காரர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்குது. நமக்கும் தேவனுக்கும் நேரடியான தொடர்பு நமக்கு தேவை. இப்போ ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார், சொல்லிட்டு சொல்கிறாரு, என் தாசனாய் மோசே மரித்து போனால் இப்போது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரர் நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். வனாந்திரம் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் இல்லை, ஏத்தீரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையாக இருக்கும். அப்போ சரியான எல்லை ஆண்டவர் கொடுக்கும்போது எங்கேருந்து கொடுக்குறாருன்னா, ஐபிராத்து நதியில் இருந்து மேற்கு கடற்கரையாகிய மத்தியதர கடல் வரைக்கும் உள்ள பெரிய எல்லையை கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சொல்லிட்டு 5 வசனம் சொல்கிறாரு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக ஏற்று நிற்க மாட்டாங்க, நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ பலங்கொண்டு திடமனதாக இருக்கணும்,
இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேங்கிறதான தேசத்துக்கு நீ இவர்களுக்கு இவர்களுக்கு நீ கொண்டு அதை பங்கிட வேண்டும். அதுக்கப்புறம் மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாயிரு, அதில் ரொம்ப கவனமாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ளணும்னா அதை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, எப்போதும் அதை நீ நினைவில் வைத்திரு, உன் மனதை விட்டு விலகாதிருப்பதாக, அதையே நீ எப்போதும் பேசுவாயாக. யார் வந்தாலும் எந்த ஆட்கள் உன்னை சந்திக்க வந்தாலும் நியாயப்பிரமாண புஸ்தக வார்த்தையை பேசு. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இரு, அதை பற்றி சிந்தித்து கொண்டே இரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்போ தொடர்ந்து அவர் சொல்கிறாரு, அப்போ யோசுவா உடனே இதெல்லாம் ஆண்டவர் நேரடியாக மோசே யோசுவாவோடு ஆண்டவர் பேசுகிறாரு. அதை அடுத்து 10வது வசனத்திலிருந்து யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை கூப்பிட்டு பேசுகிறார். ஜனங்களின் அதிபதிகளை கூப்பிட்டு அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போங்க, எல்லா லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஜனங்களை பார்த்து உங்கள் போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்க, உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க போகும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே ஆமாம் யோர்தானை கடந்து போக போகிறீங்க அப்படின்னு டைம் சொல்லிட்டார். எல்லாரும் ஆயத்தப்படுத்த சொல்லுங்கன்னு எல்லாரையும் அனுப்பிவிடுறார். அப்புறம் யோசுவா ரூபனின் காத்தியரையும் மனாசின் பாதி கோத்திரத்தாரையும் அவங்கள வரவழைச்சி அவங்கள்ட்ட பேசுகிறாரு. கர்த்தரி தாசனாய் மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினச்சிக்கோங்க, உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களை இளைப்பாறை பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு யோர்தானுக்கு மேற்கு பக்கத்தை கொடுத்துட்டாரே, உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருகஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும், நீங்கள் யுத்த வீரராக போய் உங்களுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க உடனே 16வது வசனத்தில் நாங்கள் அப்படியே செய்வோம்னு எல்லா அதிபதிகள்லாம் போய் ஜனங்களை ஆயத்தப்படுத்த அவங்கள எச்சரிக்கிறாங்க, அவங்கள ஆயத்தப்பட சொல்லி அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த ரூபன் கோத்திரத்தை ஐயா நினச்சிக்கிறாங்க, அவங்களும் ரூபன் காத் மனாசே கோத்திரத்தாரும் அதை ஒத்துக்கொண்டு அவங்களும் ஆயத்தமாகறாங்க. சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, யோசுவா பிரதித்தனமாக சொல்ல, நீங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் கட்டளையிடுறீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம், நீங்கள் அனுப்புகிற இடத்துக்கு நாங்கள் போவோம், மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், கர்த்தர் மாத்திரம் மோடு இருப்பாராக, நீங்கள் மட்டும் கர்த்தரோடு இருங்க. அதான் மறுமுகமாக சொல்லப்படும், கர்த்தர் உங்களோடு இருக்கணும், நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும், நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லிட்டு நீர் எங்களுக்கு கட்டளையிட எல்லா காரியத்திலும் உடைய சொல்லை கேளாமல் உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுற எவனும் கொலை செய்யப்பட கடவன் பலன் கொண்டு திடமனதாய் மட்டும் இருந்து ஜனங்களும் அங்கீகரிச்சிட்டாங்க. அவ்வளோ தேவன் யோசுவாவோடு பேசுகிறாரு, யோசுவா ஜனங்களோடு கூட பேசுகிறாரு, பிறகு ஜனங்கள் யோசுவாவோடு பேசும்போது அவனுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்து நீங்கள் சொல்கிறபடிலாம் நான் கேட்போம், யாராவது கேட்காமல் போனால் அவனை நாங்கள் கடிந்து கொள்வோம் என்று பிரதிக்கனை பண்ணி போகிறத பார்க்குறோம். இதில் நம்ம கற்றுக்கொள்வது என்னென்னா, நமக்கு தேவனுக்கும் நமக்குள்ள உறவு வேணும், கம்யூனிகேஷன். யோசுவா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார், பெற்றுக்கொண்டதை ஆமாம் அதிபதிகள் சொல்கிறாரு, அதிபதிகள் அவன் திரும்ப பிரதியுத்தரமும் சொல்லுகிறத பார்க்குறோம். மறுபடியும் என்ன நடந்திருக்குன்னா, இவங்க சொன்ன பிரதியுத்தரத்தை மறுபடி போய் ஆமாம் யோசுவா தேவனிடத்தில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். தேவனிடத்துலேருந்து யோசுவாவுக்கு வருது, யோசுவா டு அதிபதிக்கு போகுது, காரியங்கள் நடந்து பின்பதாக அதிபதிகள் மூலமாக ரிப்போர்ட்டாக ஆமாம் யோசுவாவுக்கு வருது, யோசுவா மறுபடியும் தேவன் சன்னிதானத்தில் போய் செய்து முடித்தேன்னு சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சபையில் அந்த தகவல் தொடர்பு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே சரி, ஒருத்தரை ஒருத்தர் நாம் பலப்படுத்தவும் ஒருத்தரை ஒருத்தர் திடப்படுத்தவும் வேணும். எல்லாவற்றுக்கும் மேலே முக்கியமான அந்த திறவுகள் வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான வார்த்தை, நாம் தேவனோடு இருக்க வேண்டும், தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், நாம் தேவனோடு இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த உறவும் அந்த ஐக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு முக்கியத்துவம். தேவன் இருக்கிறதுக்கு, தேவன் எப்போது நம்ம கூட இருப்பார்னா, அவருடைய வார்த்தைகளை விட்டு நம் வழி விலகாமல் அந்த வார்த்தைக்கு 100க்கு 100 கர்த்தரின் வார்த்தையின்படி நடக்க தீர்மானித்து அதற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மோடு கூட நம்ம இருக்கிறவராகவே அவர் இருப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 1வது அதிகாரத்துக்கு வந்தாச்சு. 1வது அதிகாரத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக
எதிர்த்து நிற்பதில்லை, மோசையுடன்றது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். என் செய்ய நீ மட்டும் நான் விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ என்ன செய், பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், யோசுவாவை தைரியப்படுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, யோசுவா ரூபன் காத் மனாசை பாதி கோத்திரத்தை யுத்தத்திற்கு அவர்களை வரவழைத்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஜனங்கள் சொல்லுகிறாங்க, ஜனங்களை மூப்பர்கள், நீர் மட்டும் என்ன செய்யும், பலங்கொண்டு திடமனதாயிரும், கத்தர் உம்மோடு கூட இருப்பாராக, நீர் காரியத்தை நடப்போம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிற காரியத்தை இதில் நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கத்தர் சொன்னதான வாக்கு தத்துவத்தை அப்படியே நம்ம பிடித்து கொள்வோம். உயிரோடு இருக்கும் நாளெலாம் ஒருவனும் உனக்கு உண்டதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமாம், நம்ம தைரியமாக இருப்போம். நாம் கர்த்தரோடு இருந்தால் கத்தர் நம்மோடு இருப்பார். ஆகையினால நாம் கர்த்தரோடு இருந்தாலும் காணப்படுவோம். அப்போது கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவார், கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இரக்கவும் கிருபையும் இருந்தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா அந்த நாளில் நீர் கர்த்தா யோசுவாவுக்கு கொடுத்த அந்த தைரியத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அதே போல் இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட அந்த வாக்கு தத்துவத்தை நீர் கர்த்தா பகிர்ந்து கொள்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உயிரோடு இருக்கும் வரையிலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னீங்களப்பா. தகப்பனே, மோசையோடு இருந்த தெய்வமே, யோசுவாவோடு இருந்து காரியத்தை நடப்பித்து கர்த்தாவே, அப்பா அந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக்கி கொடுத்த எங்கள் நல்ல தெய்வம், இந்த நாளையும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. கர்த்தாவே, கால் மிதிக்கும் எந்த திசையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேவன், அப்பா நாங்கள் அமேன் அப்பா ஸ்தோத்திரம், அமேன். கிழக்கிலும் மேற்கிலும் அப்பா, வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து திரிந்து அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்காக நாங்கள் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு அமேன் பலனையும் தைரியத்தையும் கர்த்தாவே அப்பா உறுதுணையாயும் நீர் இருந்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் அமேனப்பா, ரூபன் காத் மனாசை கோத்திரத்தார் எப்படி மற்ற ஜனங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தார்களோ, அப்படியே கர்த்தாவே எங்களுடைய சபையிலும் ஒருவருக்கொருவர் அப்பா ஸ்தோத்திரம், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், நீர் எங்களோடு இருந்தால் ஆமென், நீர் எல்லாவற்றையும் வாய்க்கப்படுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்திடலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.